ஜால் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பீட்ரூட்டில் சம்பல் போட போகிறோம். எப்படி போடுறது, என்ன மாதிரி செய்யறேன்னு பார்ப்போம். வாங்கோ. பீட்ரூட், தயிர், தேசிக்காப்புளி, வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகுத்தூள், உப்பு. வாங்கோ, எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். இதை திருவி எடுக்கணும், இதில் போட்டு திருவுவோம். அப்படியே இந்த பீட்ரூட்டை திருவி எடுங்கோ. இது நீங்கள் பெருசாக, கொஞ்சம் பெருசாக வேணுமெண்டா, மேலே நல்ல திருவுங்கோ. இது நாங்கள் பஜ்ஜியாகவே போடுறோம். இதே இது உங்களுக்கு அவிச்சு போடணுமெண்டா, ஆவியில் அவிச்சு எடுங்கோ. அப்படி அதை வேணுமெண்டா உங்களுக்கு இன்னொரு இதில் போட்டு காட்டுறோம். ஸ்டீம் பண்ணி எடுத்து போடுறது. இப்படியே சீவி சீவி எடுங்கோ, சுரண்டி. பீட்ரூட் திருவி எடுத்தாச்சு. பத்தியாக சாப்பிட்றது குழந்தைகளுக்கு நல்லம், பிள்ளைகளுக்கு நல்லம். கூட வெங்காயத்தை போடுவோம். இது நீங்கள் சம்பல் போடுறோன்னு சொன்னால், சோறதுகள் காய்ச்ச முதல் சம்பளை போட்டு நல்லா ஊற வச்சு ஒரு ஒரு மணித்தியாலம் அப்படி ஊறினாத்தான் அது கூட நல்லா இருக்கும். வெங்காயம் குழந்தைகள் இருந்தால் பச்சை மிளகாய் குறையுங்கோ. இதுங்களை விட்டு எல்லாரும் கோப்பாக்கி போயிடணும். உப்பு, உப்பு பார்த்து போடுங்கோ. மிளகுத்தூள், மிளகுத்தூள் தான் சம்பலுக்கு முக்கியமானது. மிளகு கொஞ்சம் சுட்டுடணும். இந்த தயிர், தயிரையும் போடுங்கோ. தேசிப்புளி விடுங்கோ. சின்ன தேசிக்காண்டாடியா ஒன்று விடுறேன் நான். இப்படியே கிட்டத்தட்ட ஒரு மணித்தான நீங்கள் போட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சா தான் நல்லா இருக்கும். எல்லாம் பீட்ரூட்டில் எல்லாம் சேர்ந்து நல்லா வரும். சிலாக்கள் வருமா சோறு சாப்பிடாமல் இப்படி மரக்கறிகள் சாப்பிட விரும்புகிறாக்கள் இதை போட்டு சாப்பிடலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் கேரட் போடலாம். எல்லாம் போட்டுட்டு வெறுமாவே சாப்பிட நல்லா இருக்கும். இன்னும் வெங்காயம் நீங்கள் கூட போட்டிங்கன்னா இன்னும் ருசி கூடவே இருக்கும். இது நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் போடையில தயிர் போடுறது குறைவு. தேங்காய் பூ போடுவோம். தேங்காய் பூவை போட்டுட்டு போட்டாலும் அதுக்கும் ஒரு வித்தியாசமான ருசியில் இருக்கும். இப்படியே மூடி வையுங்கோ. ஒரு மணித்தேரத்துக்கிட்ட நல்லா இறுக்கி மூடி வச்சு போட்டு எடுத்தீங்கன்னா பீட்ரூட்டில் எல்லாம் சுவரி நல்லா இருக்கும் உங்களுக்கு.